I've seen a lot of change, been through a lot of pain. Some things are not the same as they were a year ago, but all will be okay. I move on each and every day. The past is where it stays, way back a year ago. I've changed for the better this time. I thought எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே தான், ஃப்ரைடே விலாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்சாச்சு காஷிகா டிலானி ரெண்டு பேரும் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ரெகுலராக வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஃப்ரைடே சாட்டர்டே வந்து எப்போதுமே லேட்டாக தான் எந்திரிப்பாங்க, இன்னைக்கு ஹாலிடே அப்படின்றதுனால. காலையில் வந்து நான் வந்து கேசரியும் தோசையும் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பப்போ வந்து எப்போவாது வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணிடும். ஏதோ ஒன்று கொழுக்கட்டையோ இல்லை ஏதோ இந்த ஏதோ ஒரு நம்ம ஊர் ஸ்வீட் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேசரி சாப்பிட்ணும்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சமாக கேசரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான். முந்திரி பருப்பையும் பாதாமையும் நல்லா வறுத்துட்டு நெய்யில் வந்து வறுத்துட்ருக்கேன். சம்டைம்ஸ் எனக்கு இந்த மாதிரி தோணும்போது வந்து டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றணும் அப்படின்ட்டு இருக்கும், இல்லைன்னா எனக்கு வந்து அடுத்த வேலையே ஓடாது. அந்த மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் அப்படி ஆகும். ஈஸியானது தானே இதுவும், அதனால் சரி செய்யலாம் அப்படின்ட்டு தான். காலையில் பார்த்திங்கன்னா நேரத்தே எந்திரிச்சாச்சு. ஃப்ரைடே கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னா, இல்லை லேட்டாக எந்திரிச்சா அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரம் எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரைடே வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால் மோஸ்ட்லி வந்து சீக்கிரமே எந்திரிச்சிடுறது. நல்லா வதங்கிடுச்சு இதுவும், அங்கே பாருங்கள் எண்ணெயில் வந்து எண்ணெயின்ற நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நார்மலாக எப்போதும் எல்லார் வீட்லேயும் கிண்டுற மாதிரி தான் கேசரி, ஆனால் அதில் வந்து கொஞ்சம் பால் சேர்த்தும் செய்வாங்க. நானும் இந்த கேசரியை வந்து பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை வந்து வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத, நான் எப்படி செய்வேன் அப்படின்றதையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்தா தான், பிஸ்தா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுக்கு பிடிக்கும், ஆனால் இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல கிஸ்மிஸு சொல்லுவோம் நாங்கள் கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எனக்கு அது தனியாக சாப்பிட்ருவேன், தனியாக கூட அதை வந்து நம்ம வந்து காலையில் வந்து நம்ம ஃப்ளெக்ஸீட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவோம்ல, அது வச்சு சாப்பிட்ருவேன். ஆனால் வந்து இதில் வந்து நான் எனக்கு கேசரியிலையோ இல்லை பாயசத்துலேயோ போட்டு சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் அதை நான் சேர்க்க மாட்டேன். ஒன்லி நட்ஸ் மட்டும் தான் சேர்ப்பேன். இப்போ வந்து ரவையை வந்து அதே நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கணும். அரைகுறையாக வறுத்தோம்னா கேசரி வந்து நல்லா வராது. நல்லா வந்து வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து நல்லா சேர்த்துட்டு நிறையாவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இல்லை கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இறுகாமல் நல்லா வரும். நல்லா தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சோம்ல ரவை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நான் கட்டிப்படாமல் கிளறணும். கொஞ்சமாக போட்டோம்னாலே ரவை வந்து இப்படி நிறைய வந்துடும். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக கொஞ்சமாக தான் கிண்டணும் அப்படின்னு நினச்சேன், இதுவே எனக்கு அதிகமாயிருச்சு. எப்போதுமே வந்து கொஞ்சமாக செய்யணும்னு நினப்போம், அது அப்படியே கொஞ்சம் அதிகமாயிரும். ஏன்னா இது வந்து ஒரு நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிட்டு முடிக்க முடியாதுங்க. நான் அது மாதிரி தான் இங்கே பாருங்கள். அடுத்து வந்து பாலை ஊற்றிக்க வேண்டியதான். பாலவெல்லாம் இல்லைங்க, நான் வந்து அளவு பார்த்துலாம் செய்ய மாட்டேன். சும்மா எனக்கு என்ன தோணுதோ அதை ஊற்றிடுவேன். தண்ணியாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் அது அப்படியே கரெக்டாக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கலர் வேணுமோ அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கலர் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறணும். கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர், நம்ம தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டிதான். அதிகமாக வேணும்னா ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம். கம்மியாக அளவாக வேணும் அப்படின்னா ஒரு கப்பு சேர்த்துட்டு அது கூட ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்க வேண்டிதான். அப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த நட்ஸு, அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக நெய் இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்க வேண்டிதான். கேசரி ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் எனக்கு வந்து அப்படியே சூடாக சாப்பிட்றணும், அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஆறுனா எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி கேசரியெலாம் வந்து அப்படி எனக்கு வந்து ஆறி போய் சாப்பிட்டா பிடிக்காதுங்க. திரும்ப நான் ரெண்டாவது தடவை சாப்பிட்டாலுமே அதை சூடு பண்ணி தான் சாப்பிடுவேன். எனக்கு ஆறிப்போனால் பிடிக்காது. சூடாக சாப்பிட்றணும், கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிட்றணும். இன்றைக்கி வந்து தோசைக்கு வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி வந்து காஷிக்காப்பாக்கு பிடிக்கும், தக்காளி சட்னி வந்து எனக்கு பிடிக்கும்.
எங்கள் பசங்களுக்குமே தக்காளி சட்னிலாம் ரொம்பவே பிடிக்கும். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே பிடிக்கும். அது ரெண்டும் தான் வச்சுருக்கேன். இதை நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம கடைக்கு கிளம்பிடலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ நானும் காஷிகப்பா வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க தான் போயிட்டுருக்கோம். காஷ்வண்டிலும் வீட்டில் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் தான், கடைக்கு போயிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். போட்டாங்க வந்தாச்சு. போய் காரை பார்க் பண்ணிட்டு போய் ஷாப்பிங் பண்ண வேண்டியதுதான். பாருங்க நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த பாத்திரத்துக்குலாம். இந்த பாத்திரம் ரொம்ப சூப்பரா இருக்குது பாருங்க, கலர் அழகா இருக்குது. பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. அந்த ஆஃபர் டயத்தில் பார்த்தீங்கன்னா 50%, 40%, 80% கூட சம்டைம்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நான் கூட ஒரு செட்டு வாங்கினேன். அவ்வளோதாங்க, நான் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சும்மா நிறையலாம் வீடியோஸ் வந்து ஷாப்பில் நான் எடுக்கல, டக்கு டக்குனு எல்லாத்தையும் வாங்கிட்டு, ஏன்னா பசங்களை வீட்டில் தனியாக விட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதனால் டக்கு டக்குன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த செட்டு தான் நான் வாங்கினது, நீங்கள் இருக்கல செஃப் லைன் அப்படின்ட்டு வாங்கி முடிச்சாச்சு. பில் போட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஷாப்பிங்க்கு ஃப்ரைடே வந்து நல்ல ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. ஆஃப்டர்நூன் ஈவினிங்க்கு மேலே தான் ஃப்ரைடே வந்து நல்லா ரஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம காலையிலே வந்ததுனால நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ரோடு. அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம மேலே போய் எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்க வேண்டியதுதான். வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ காசு எழுந்திரிச்சிட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு தோசை கொடுத்துடலாம். காசு டிவி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்கப்பா, நீங்கள் வீட்டாக இருந்த இடத்துல எடுத்து வைங்க. தோசை ஊற்றிடுறேன், சாப்பிட்ருங்க. கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். ஓகே, என்ன தூங்கி நான் போனவே இருந்துச்சுங்களா? நீங்கள் போகிறது மாதிரி நான் இது வந்து ஃப்ரை பண்ணுது காயில், அதனால அனுப்பிச்சு எந்திரிச்ச. இப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? சண்டை போட்டு இருந்தீங்களா? என்ன என்னத்துக்கு?
எதுக்குன்னு சொல்லு, எதுக்கு சண்டை போட்டீங்க? மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரான்ஸ் தான் செய்யப்போறேன். ப்ரான்ஸ் ரெசிபி மட்டும் இப்போ நான் போடுறேன், மற்றதெல்லாம் வேறு எந்த ரெசிபியும் போடல. சிம்பிளான ஒரு ப்ரான் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ப்ரான்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வந்து போட்டுக்கலாம் ப்ரான்ஸ். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து மஞ்சள் பொடி, எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ண முடியுதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியானது. மஞ்சள் பொடி ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன், ஏன்னா பெப்பர் தான் போட போகிறேன், அதுவும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கரம் மசாலா அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகும் சீரகமும் இந்த மாதிரி வந்து நுணுக்கி வச்சுருக்கேன், மிளகு சீரகம் அதை வந்து போட்டுக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சமாக தான் போடுறேன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இறக்கும்போது கொஞ்சம் தூவி இறக்கிக்கலாம், அப்போ தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும். இது கூட வந்து லெமன், ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். ஹாஃப் லெமன் நல்லா புளிஞ்சிட்டு என்ன பண்ணணும், நல்லா அந்த மாதிரி நம்ம இதை பரட்டி எடுத்துக்கணும். இப்போ லாஸ்ட்டாக உப்பு மட்டும் இப்போ நான் சேர்க்கணும். உப்பு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா ப்ரான்ஸில் கொஞ்சம் சீக்கிரமாக அதிகமாகிடும், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் போட்டாலே அதிகமாக தீர்க்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டிட்டு அவ்வளோதாங்க. இதில் வேறு எந்த மசாலா பொடியோ இல்லை வேறு எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல, எண்ணெய் மட்டும் போட்டு அப்படியே ட்ரையாக பரட்ட போகிறேன். இது அப்படியே நல்லா இருக்கட்டும். பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மேரினேட் பண்ண ப்ரான்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதில் அதில் தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் மேரினேட் பண்ணும்போதே இருக்கும், லெமன் ஜூஸ்லாம் போட்டோம்ல. எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் நம்ம ஊற்றக்கூடாது, ஏன்னா வந்து இது ட்ரையாக தான் நான் ரசத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட போகிறோம், அதனால் இதிலே தண்ணி வரும். இந்த தண்ணி பத்துற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுட்டு ப்ரான்ஸ் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே வேக வச்சு இறக்கிடணும். இல்லைன்னா அதுக்கு மேலே வேக வச்சோம் அப்படின்னா ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹார்டாகிடும், சாஃப்டாக இருக்காது. இல்லை நம்ம வந்து நிறையலாம் நம்ம சேர்க்கல, ஒரு சிம்பிளான வீட்டில் வந்து டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ரான் ரெசிபி தான் இது. ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம், சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நான் அப்புறம் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஓரளவு வந்து நல்லா தண்ணி எல்லாம் வத்திடுச்சுங்க. உங்களுக்கு இதோட வேணும் அப்படின்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 1 மினிட் வச்சுருந்து மல்லித்தில தூவி இறக்கிடலாம். எனக்கு இதோட போதும், அதனால் நான் வந்து மல்லித்தில தூவி அப்படியே இறக்கிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது, ஒரு ரொம்ப நம்ம வந்து மெனக்கிட வேண்டிய வேலையே இல்லை. ப்ரானை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு மிளகாப்பொடி மஞ்சப்பொடி
கரம் மசாலா, லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஜீரகம் வத்தையும் மிளகையும் இடிச்சு வச்சு அதில் போட்டோம். அவ்வளோதாங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வச்சு, ப்ரான்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக தான் வேணும் அப்படின்ட்டாங்க. ரொம்பலாம் ஹெவியாக வேணும் சாப்பாடு, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்றதுனால ரசம் மட்டும் வச்சுட்டு சாப்பிட வேண்டிதான். இன்னைக்கு பாருங்கள் ரசமும் வச்சாச்சுங்க. இது வந்து என்னென்னா மஃபின் இருக்குல்ல, இந்த மஃபினை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், ரெண்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு, ரெண்டாக கட் பண்ணலாம், இன்னும் பெருசாக இருக்குது, நாலாக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா நாலு பக்கமும் ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஐஸ்கிரீம் வைக்க போகிறேன் நான். வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் எப்போதுமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இதுக்கெலாம், காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இது பட்டர்ஸ்காட்ச் கூட நல்லா தான் இருக்கும். சூப்பரான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வேணால் நட்ஸு மேலாப்பில் துவிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸும் அப்புறம் கொஞ்சமாக பிஸ்தா, அவ்வளோதான் சாச்சு. சூப்பரான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு, செம்ம எம்மையாக இருக்க போது, சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்தேன், அதுக்கு மேலே நான் எடுக்கலை. ஃப்ரைடே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம், பாய். அந்த ப்ரான்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை, ஓன்லி சிம்பிளான மசாலா பொடி மட்டும்தான் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே சேம் மசாலா நம்ம சிக்கன்லையும் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.